ஓகே, அடுத்தது நாம் பார்க்க போகிறது 13வது வரையறை. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முடிவுறா எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால் அது முடிவுறா கூட்டுத்தொடர் வரிசை எனப்படும். கூட்டுத்தொடரில் முடிவுறா எண்ணிக்கையில் கூட்டுத்தொடர்னா இன்ஃபைனட்டாக இருந்ததுன்னா அது வந்து அந்த கூட்டுத்தொடர் வரிசை என்னன்னு சொல்லலாம், முடிவுறா கூட்டுத்தொடர் சொல்லலாம். சரி, அடுத்து 14. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, அதாவது ஒரு ஒரு இதை எப்படி கணக்கு கொடுப்பாங்கன்னா கூட்டுத்தொடரின் எண்ணாவது உறுப்பு கண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி தான் ஃபார்முலா. அடுத்தது 15வது. பொது வித்தியாசம் பூஜ்ஜியமாக கிடைக்கும் கூட்டுத்தொடர் வரிசை மாறிலி கூட்டுத்தொடர். இப்போ வந்து பொது வித்தியாசம் வந்து ஜீரோன்னு இருந்ததுன்னா அந்த கூட்டுத்தொடர் என்னன்னு சொல்லலாம், மாறிலி கூட்டுத்தொடர்ன்னு சொல்லலாம். சரி, 16. கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என் இஸ் ஈக்குவல் டு என் கண்டுபிடிக்கிறது, என் இஸ் ஈக்குவல் டு எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன். எல்லுங்கிறது கடைசி உறுப்பு, ஏங்கிறது முதல் உறுப்பு, டிங்கிறது பொது வித்தியாசம். இதை கணிச்சு என்ன நாங்கள் பார்க்கலாம் கண்டுபிடிச்சிடலாம், என் கண்டுபிடிக்கும். 17. ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறாத எண்ணிக்கையை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசையும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும். ஒரு மாறாத எண்ணெய் கூட்டினாலோ கழித்தாலோ என்ன கிடைக்கும், கிடைக்கக்கூடிய ஒரு தொடரும் ஒரு கூட்டுத்தொடராக தான் இருக்கும். சரி, 18. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த மூன்று எண்களின் மூன்று எண்கள் என்னன்னு சொல்லலாம், ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி. அடுத்து 19வது. ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு பூஜ்ஜியமற்ற மாறியினால் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசையும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும். ஒவ்வொரு உறுப்பு கூடையும் ஒரு பூஜ்ஜியமற்ற மாறிலியால் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ கிடைக்கக்கூடிய புதிய தொடர் வந்து கூட்டுத்தொடர் வரிசை தான். சரி, 20. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 4 எண்கள். இப்போ இது 3 எண்கள் பார்த்தோமா, 4களுக்கு என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த 4 எண்கள், அது வந்து அடுத்தடுத்த 3 எண்கள், இது அடுத்தடுத்த 4 எண்கள். ஏ மைனஸ் 3D, ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 3D. ஓகே, அடுத்தது 21. 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் ஏ கமா பி கமா சி என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் மட்டுமே 2B இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஃபார்முலா. அதாவது 2B இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பியாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கும். அல்லது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஏபிசி 3 உறுப்பு இருந்தால் அது 2B இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சியாக இருக்கலாம். சரி, 22. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல், முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கூட்டுத்தொடர் வரிசையில். ஃபஸ்ட் ஒன், எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை 2 இன்டு 2A பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. சப்டிவிஷன் நம்பர் 2, Sn இஸ் ஈக்குவல் டு என் பை 2 ஏ பிளஸ் எல். அடுத்து 23. பெருக்குத்தொடர் வரிசையின் பொது வடிவம் ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அப்ட் எக்ஸெட்ரா. பெருக்குத்தொடர் வரிசையின் பொது வடிவம் என்ன பண்ணலாம், ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அப்ட் எக்ஸெட்ரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.